ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அனுதிஷா இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி எப்படி நம்ம குக்கர்லேயே குழையாமல் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். கரெக்டாக 1/2 ஹவர் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி உதிரி உதிரியாக வராது, அப்புறம் குழஞ்சி போயிடும். ஓகே, இப்போ நம்ம அரிசி ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பிரியாணி எப்போவுமே 1:1 அந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் அந்த ரேஷியோ தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம், கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலாவுக்கு கொஞ்சம் அரைப்போம், அது இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துனா போதும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். இப்போது எல்லாத்தையும் போட்டு சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்படியே ஒரு 1 ஹவர் இது இருக்கட்டும். ஓகே, இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் விட்டுடலாம். நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரே அளவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை, அதையும் பொடியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக சோம்பு, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து 1/2 ஹவர் கரெக்டாக ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அடுப்பில் குக்கர் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கூடவே நம்ம ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் அதிகமாக சேர்த்தக்கூடாது, ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இதை நம்ம சேர்த்த போகிறோம். நான் இன்றைக்கி 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கிராம்பு, 2 ஏலக்காய், அவ்வளோதான் எடுத்திருக்கேன். எல்லாம் நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் புதினா தலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆனியன் எப்போவுமே இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம், புதினா, மல்லி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்க்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தாமல் எல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்படியே 1-5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
சிக்கன் சேர்த்து வதக்கும்போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்த தேவை கிடையாது. ஏன்னா நம்ம சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி விடுங்கிறனால நம்ம தண்ணி சேர்த்தாமல் தான் வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன்லேருந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணியை கம்மி பண்ணிட்டு 4.5 டம்ளர் அளவுக்கு பதிலாக 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தோம். 3 டம்ளருக்கு 1:1 ரேஷியோ தான் கணக்கு. 4 டம்ளர் நான் ஊற்றலை, 4.5 டம்ளருக்கு பதிலாக ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கனில் ஆல்ரெடி அதில் தண்ணி விட்டுருந்துச்சு. ஸோ இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இதுதான். அது பாஸ்மதி ரைஸை பொறுத்தளவுக்கு அந்த தண்ணி அளவு கரெக்டாக வரல அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி உதிரி உதிரியாக வராது. அதனால் தண்ணி அளவு எப்போவுமே கரெக்டாக ஊற்றிக்கங்க. நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளருக்கு கம்மியாக தான் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் தண்ணி இருக்குது அப்படிங்கிறனால. தண்ணி கொதித்த பின்னாடி நம்ம ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து தான் இந்த அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதையே ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரிசி சேர்த்துன பின்னாடி ரொம்பவும் கிளறாமல் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஊற வச்ச அரிசி ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சி போயிடும். ஸோ லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிரியாணியும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். அவ்வளோதான், நம்மளுக்கு இன்றைக்கி பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் மட்டும்தான் விடணும், அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். கரெக்டாக 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்மெல்லாம் பண்ணி வைக்க தேவை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அவ்வளவு சூப்பராக, அவ்வளவு ஒரு மனம் செம்மையாக இருக்குது. பிரியாணியும் பார்த்திங்கன்னா எவ்வளவு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யாதவங்க கண்டிப்பாக நம்மளும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.